ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு மேரேஜுக்கு தாங்க கிளம்பிடணும். நான், அத்தை, யோகு, பாப்பா, நாங்கள் நாலு பேர் போனோம். ஆட்டோவில் தான் கிளம்புறோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, கோவிலில் வச்சுருந்தாங்க, ஐயப்பன் கோவிலில். லவ் மேரேஜ், அதனால சிம்பிளாக கோவிலில் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ரிசப்ஷன் வந்து ஒரு ஹாலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கு போகலை, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே சூடாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் பாப்பா ஒரு தூரம் வேற, பாப்பாவை போய் கூட்டிகிட்டு போக முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. கோவிலுக்கு மட்டும் கிளம்பி போனோம். 8 மணி இருக்கு காலையில். போனால் அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணும் பையனும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ் வீட்டில் பேசி அதுக்கப்புறம் சிம்பிளாக கோவிலில் வச்சுருக்குறாங்க. ஐயப்பன் கோவில் பாருங்கள், இதுதான் டெல்லியில் இருக்க ஐயப்பன் கோவில். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கோவிலை சுற்றி அப்படியே வெளியில் விளக்கு வச்சுருப்பாங்க. அது சாயங்காலம் ஆனால் அந்த ஃபுல்லாக விளக்கு எல்லாம் பார்த்து வைப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பாப்பாவையும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே அங்கே இங்கே எங்கே ஒரே ஓடிட்டே இருந்தாங்க. பாப்பா பிடிக்கவே முடியல. நான் தூக்கி தூக்கி வைக்கிறேன், திரும்ப இறங்கி இறங்கி ஓடுறா, தூக்கி வைக்கிறே இறங்கி ஓடுறா, பின்னாடியே ஓட வேண்டியதாக இருந்துச்சு. சூடாக இருக்கவும் இருக்கவும் முடியல. அதுக்கப்புறம் பொண்ணு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் பொண்ணு இலைக்கு போய் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, நான் வந்து இவங்க ரெட் கலர் சாரீ கட்டி நடுவில் இருக்கவங்க தான் பொண்ணு, அந்த பக்கம் பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கவங்க வந்து பொண்ணோட அம்மா, இந்த பிங்க் கலர் சாரீ வந்து பையனோட அம்மா, அவங்க பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கவங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் கையில் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் பூ தாலி எல்லாம் கொடுத்து, அப்புறம் அம்மா கை அதில் வந்து விளக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் உள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வர சொன்னாங்க. சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் நிற்க சொல்லிட்டு அந்த நெல்லை கையில் கொடுத்து அதை ஒவ்வொரு தடவை இப்படி போட சொன்னாங்க. போட்டு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சொன்னாங்க 1/2 hour இன்னும் ஆகும், அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு நாங்கள் சாப்பிட்டு போயிட்டோங்க. இங்கே இட்லி வடை அப்புறம் சாம்பார் கேசரி தேங்காய் சட்னி தான் இருந்துச்சு. யோகும் சாப்பிட மாட்டேன்ட்டா, பாப்பாவும் சாப்பிட மாட்டேன்ட்டா, சுத்தமாக பாப்பா வாயை திறக்க மாட்டேன்ட்டா, என்னையும் சாப்பிட விடலை, நைன்னுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழி அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பொண்ணு மாப்பே வந்தாச்சு. அப்புறம் தாலி கட்டுறதுக்கு எல்லாம் முன்னாடி பண்ண வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டாங்க. நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அவங்க கூப்பிட்டாங்க, எங்கள் ஹாலுக்கு வரலாம். அங்கேயே வண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இன்னும் பசங்களை வச்சுட்டு வெயிலில் அவ்வளோ தூரம் வர முடியாது, இப்போவே 9 hours இருக்காங்க, அதனால வரல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்ச ஆன்ட்டி வீடு இருந்துச்சு, அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வியோ வந்து அந்த பையன் கூட விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அவனையும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோதாங்க இந்த விலாகு. இந்த விலாக் பிடிச்சி போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல்.